வணக்கம். அதிகாரம் 53, சுற்றம் தலால், குரல் எண் 528. பொது நோக்கான் வேந்தன் வரிசையா நோக்கின் அது நோக்கி வாழ்வார் பலர். இந்த குரலில் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம். பொது நோக்கான், பொதுவாக யாரையும் நோக்காமல், வேந்தன் எவன், அரசன், அரசனானவன் பொதுவாக ஒருவரை நோக்காமல், வரிசையா நோக்கின், வரிசையானா சிறப்புக்கு ஏற்றவாறு, ஒவ்வொருவரது தனிச்சிறப்புக்கு ஏற்றவாறு அவருக்கு மதிப்பளித்து அவர்களுக்கு கௌரவம் செய்வான் எனில், அப்படி செய்வான் எனில் நோக்கின் அது நோக்கி, அத்தகைய குணம் அவனிடம் இருப்பதால் அதை விரும்பி அதை நோக்கி வாழ்வார், அவனை சுற்றி வாழ்வார் பலர், பலராவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நமக்கு என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அந்த குரல்லேருந்து பொதுவாக எல்லாரையும் நோக்கி சரிசமமாக வந்து ஒருத்தவங்க நடத்தாமல் அரசனானவனோ இல்லை சாதாரணமாக நம்ம எடுத்துக்கணும் ஒருத்தவங்கள ஒரு ஒரு தொழிலில் வந்து முதலாளியாக இருக்கிறவங்க அப்படி நடத்தாமல், அதாவது அவரவர் சிறப்பு, அவரவர் வேலைக்கு ஏற்றவாறு, அவரவர் திறமைக்கு ஏற்றவாறு அவரை மதித்து ஒருவன் நடத்துவானே எனில், அந்த குணம் அந்த அரசனிடமோ அந்த அவர் முதலாளியிடமோ இருப்பதனால் அதனை விரும்பி அவரை சுற்றி வாழ்கின்றவர் வளராவர். இப்படி தான் வந்து இந்த குரலுக்கான பொருளை வந்து நம்ம எடுத்துக்கணும். அதை தான் ரொம்ப அழகாக திருவள்ளுவர் அவங்க சொல்லியிருக்காங்க. பொது நோக்கான் வேந்தன் வரிசையா நோக்கின் அது நோக்கி வாழ்வார் பலர். குரல் விளக்கம். அரசன் அனைவரையும் பொதுவகையாக பாராமல் அவரவரது தகுதிக்கு ஏற்றவாறு அவர்களை நோக்கினால் அதனை விரும்பி அவரை சூழ்ந்து சுற்றமாக வாழ்பவர் பலராவர். நன்றி. நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்.